वेलकम टू हानु क्रिएशंस। वेजिटेबल फ्राइड राइस अरुमया टेस्टिया नम्म वीटलिए नम्म पन्निरला अदा एप्पडी पन्नलानु इन्नैक्कु नम्म वीडियोल पार्कलाम। फर्स्ट अदुक्कु तेवैयान पोरुल एल्लाम पार्त्तरलाम। बासमती अरिसिये रेंडु मुरै नल्ला तन्नील वाश पन्निट्टु अरै मणि नेरम ऊर वच्चि वच्चिरुक्केन। अडुत्त पोडिया नरुक्कुन मुट्टैकोस, पोडिया नरुक्कुन बीन्स, पोडिया नरुक्कुन कैरट, पोडिया नरुक्कुन वेंगायत्ताल उल्ल वेंगायम, पोडिया नरुक्कुन वेंगायत्ताल, पोडिया नरुक्कुन कुडमिळगाय, पोडिया नरुक्कुन पूंडु, ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன், இது கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும். அடுத்து மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாதத்தை நல்லா வடிச்சி நல்லா ஆற விட்டுடணும். அதனால ஃபர்ஸ்ட் இப்ப தண்ணி கொதிக்குது பாருங்க. இதுல ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா வடிகட்டிட்டு செய்து வேக விட போறோம். சாதம் ஒரு 85 ல இருந்து 90% வெந்தா போதும். ஏனா திரும்ப நம்ம காய்கறி போட்டு வதக்கும் போது மீதம் வெந்துரும். இப்போ சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்த்துக்கறோனா சாதம் உதிர உதிரா இருக்கணும், ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருந்தா தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் சேர்த்துக்கறோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ 85 ல இருந்து 90% வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இத நம்ம வடிகட்டி வெச்சுக்கலாம். நான் கீழ ஒரு பாத்திரம் வச்சு அது மேல வடிகட்டி வச்சு வச்சிருக்கேன். அதல வடிகட்டிக்க போறேன். ரொம்ப சூடா இருக்கும், அதனால ஜாக்கிரதையா வடிகட்டிக்கணும். வடிகட்டி இத நல்லா ஆற விட்டு வச்சிரணும். சாதம் நல்லா ஆறி இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. உதுருதுரா அப்பதான் இருக்கும். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் தேவைப்படும். பொடியா நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல தான் செய்யணும், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பொடியா நறுக்கின வெங்காயம், அடுத்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தாள் வச்சிருந்ததுல பாதி வெங்காயத்தாள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். அடுத்தது காய்கறிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்தில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம், அதனால் இப்போ காய்கறிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிக்கு தகுந்த மிளகுத்தூளும் கொஞ்சம் இப்போவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் நல்லா ஆறிடுச்சு, உதிர உதிரா இருக்கு. இந்த சாதத்தை நான் இப்போ சேர்த்துடுறேன். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இப்போவே உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்துடுச்சு ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு மேலே பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயத்தால், அதை மேலே கொஞ்சம் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.